எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், தமிழக முதலமைச்சர் அஇஅதிமுக வேட்பாளர், திமுகவின் சார்பில் திரு சம்பத்குமார், அமமுகவின் சார்பில் திரு பூக்கடை சேகர், திருமிகு ஸ்ரீரத்னா, நாம் தமிழர் வேட்பாளர் தாசப்பராஜ், மக்கள் நீதி மய்ய வேட்பாளர். ஐமுனை போட்டி அஇஅதிமுகவின் சார்பில் முதலமைச்சர் களமிறங்கி இருக்கக்கூடிய தொகுதி முந்தி செல்ல போவது யார்? முன்னதாக மக்களின் வாக்கு அதன் அடிப்படையில் பார்க்கலாம். முதல்வர் வேட்பாளர் 30.5 விழுக்காடு, தொகுதி வேட்பாளர் 29.23 விழுக்காடு, கட்சி 15.4 விழுக்காடு, பணம் 7.87 விழுக்காடு, வாக்குறுதிகள் 5 விழுக்காடு. முதல்வர் வேட்பாளர், தொகுதி வேட்பாளர், ஆப்வியஸ்லி ரெண்டுமே ஒருத்தர் தான் இங்கே தொகுதியை பொறுத்தளவில். ஸோ பிரதானமான இடங்களை மக்கள் அந்த இரண்டு தேர்வுகளுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். எனில் முந்தும் அணி எது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் முந்தும் அணி அஇஅதிமுக 51 விழுக்காடுகள், திமுக 41 விழுக்காடுகள், 10 விழுக்காடுகள் அதிகம் பெற்று முந்தி செல்கிறது அஇஅதிமுக அணி. அமமுக 2, நாம் தமிழர் 3, மக்கள் நீதி மய்யம் ஒரே ஒரு விழுக்காடு. இந்த தொகுதியில் 10 விழுக்காடுகள் அதிகம் பெற்று முந்தி செல்லும் வேட்பாளர் எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஇஅதிமுக வேட்பாளர், எடப்பாடியில் முந்தி செல்கிறார்.